Hey guys, welcome back to my channel. Thank you for clicking this video. Today I selected the subject geography for my preparation. UPSC preparation start பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து syllabus full analyze பண்ணிருக்கணும். Then previous year question paper compulsory நீங்க வந்து பார்க்கணும். அப்புறம் selected resources இருக்கணும். நிறைய lot of books இருக்கு marketsல NCERT தவிர நிறைய books இருக்கு. So நிறைய author இருப்பாங்க. Selectiveவா உங்களுக்கு பரிச்சயமான உங்களுக்கு ஈஸியா இருக்கிற author எழுதின book வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க புலமை அடையணும். அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். ஓகே, இன்றைக்கி வந்து ஜியோகிராஃபி போயிட்டுருக்கு. இந்த புக் ஆல்ரெடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்படி எவ்வளோ எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலன்னா கார்டில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது வந்து 27 இயர்ஸ் நடந்த யூபிஎஸ்சி, அதாவது லாஸ்ட் 27 இயர்ஸாக நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமையும் அதுக்கு வந்து சால்வ்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே சோர்சஸ் வந்து கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கிரேட் ஐடியா கிடைக்கும் இது படிச்சோன்னா. தென் அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம். இப்போது ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி படிக்கிறோன்னா ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத வி ஷுட் அனலைஸ். நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அந்த கொஸ்டின் வந்து, அதாவது அந்த புக்கை படிக்கும்போது அந்த இடத்த பர்டிகுலராக ஃபோக்கஸ்டாக படிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டிலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. நிறையா சோர்சஸ் இருக்குது, ஆன்லைன்லேயும் எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட்லி ஆஸ்க்டு ஃப்ரம் என்சிஆர்டி புக்ஸ். ஸோ அதனால் என்சிஆர்டி புக் வந்து மஸ்ட் ஜியோகிராஃபிக்கு. 6th to 12th நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைனில் என்சிஆர்டி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுக்கு ஏதாவது டவுட் இந்த 27 இயர்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ப்ரீவியஸ் குவஸ்டின் பேப்பர் புக்கை வந்து வாங்குறதுல பர்ச்சேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும், என்சிஆர்டி புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் ஃபாலோ அண்ட் அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கரெக்டான வேலை தான் படிச்சிட்ருக்கோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கும் டெஸ்ட்டு பேட்சஸும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி வந்து டபுள் மைண்டில் தான் உட்காந்து படித்தேன், படிக்கலாமா இல்லை மார்னிங் எழுந்து படிக்கலாமா தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி. பட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சு. ஸோ ஜியோகிராஃபி உண்மையிலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம இருக்கிற அந்த குளோபை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கேலக்ஸி, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே போர் அடிக்காது. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து வெரி ஹாப்பி. ஒரு நண்பர் வந்து நம்ம வீடியோவுடைய கமெண்டில் கிட்டிருந்தார், சார் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் இப்படி மெட்டீரியல் மாற்றி மாற்றி படிக்கிறீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். தமிழ் வந்து என்னுடைய மதர் டங். ஸோ கான்செப்டை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சம் ரெஃபரன்ஸுக்கு வந்து அந்த தமிழ் மெட்டீரியல்லாம் பயன்படும். இங்கிலீஷ் எதுக்காகனா நம்ம வந்து கொஸ்டின் ப்ரிலிமினரி ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் யூபிஎஸ்சியில் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சில வொக்காபுலரிஸ், அதாவது அந்த டெக்ஸ்ட் புக் வொக்காபுலரிஸ்லாம் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் படித்தா மட்டுமே அந்த டெக்ஸ்ட் புக்கோடைய வொக்காபுலரிஸ் வந்து நமக்கு ஃபெமிலியர் ஆகும். டுடே ப்ரிப்பரேஷன் ஓவர், ஐ ஹாவ் டு கோ டு பெட். குட் நைட்.